தனியார் சுயநிதி பள்ளிகளின் மாணவர் சேர்க்கை கட்டணம் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி கோவிந்தராஜன் குழு அறிக்கை வெளியிட்டது. கடந்த 2002 மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் குறித்து பேராசிரியர் சிட்டிபாபு வெளியிட்ட ஆய்வறிக்கையை தமிழ்நாடு நர்சரி, பிரைமரி, மெட்ரிக் மற்றும் மேல்நிலைப் பள்ளி நிர்வாகிகள் சங்க கூட்டமைப்பு தற்போது ஒப்பிட்டு பேசுகிறது. தற்போதுள்ள விலைவாசியின் அடிப்படையில் எல்கேஜி, யுகேஜிக்கு 8,000 ரூபாய், +1 +2 20,000 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் இவ்வமைப்பு தெரிவித்துள்ளது. இன்றைக்கு இந்த மாநகராட்சி பள்ளியில் படிக்க ஒரு மாணவனுக்கு 12,100 ரூபாய் அரசே செலவிடுகிறது. அப்படி பார்க்கும்போது அப்படி எந்த வகையான சச்சரவு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பொதுவா நல்ல சச்சரோட உட்கட்டமைப்போட இயங்கி வருகின்ற இந்த பள்ளிகளுக்கு நாம் எவ்வாறு கட்டணங்கள் நிர்ணயிக்க வேண்டும் என்பதும் இது ஒரு முன்னுதாரணம். அடுத்தது, ஏற்கனவே சிட்டுபாபு கமிட்டி 3,200 ரூபாய் எல்கேஜி யுகேஜிக்கு கட்டணம் நிர்ணயித்துள்ளது, +1 +2 7,200 நிர்ணயித்துள்ளது. இது அப்ரூவ் பண்ணி இருக்குது ஏற்கனவே இந்த அறிக்கை. அதையே நம்ம மனசுல வச்சுட்டு கட்டணங்களை நாம வந்து நிர்ணயம் செய்யலாம். கல்வி கட்டணத்தை மறு ஆய்வு செய்து அனுப்பும் வரை கடந்த ஆண்டு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை வாங்குவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் இவ்வமைப்பினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். கட்டணத்தை மறு ஆய்வு செய்து அனுப்புவது வரை பழைய கட்டணங்களை வாங்குவதற்கு அனுமதிக்க வேண்டும், அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கோவிந்தராஜன் கமிட்டி கட்டணத்தை ஆய்வு செய்து உறுதிப்படுத்தி அனுப்பிய பிறகு பெற்றோர்களிடமிருந்து பெறப்பட்ட கட்டணம் அதிகமாக இருந்தால் அந்த கட்டணத்தை உடனடியாக திருப்பி வழங்கலாம், திருப்பி கொடுப்பதற்கு அந்த உத்தரவில் நாம் கேட்டுக்கொள்ளலாம். அரசு பொது தேர்வுகளில் மாநகராட்சி மற்றும் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் ஜெயித்து காட்டியுள்ள நிலையில் தனியார் பள்ளிகள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது.